இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 டேஸா நிறைய யூடியூப் சேனலா இருக்கட்டும் இல்ல சில பல நியூஸ் சேனல்லையும் பெரிய அளவுல பேசிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா யூடியூபர் மதன் போபி லைவ் ஸ்ட்ரீம்ல நிறைய தேவையில்லாத அபியூசிவ் வேர்ட்ஸ் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தனால இப்போ போலீஸ் அவங்க சைட்ல இருந்து நிறைய ஆக்சன்ஸ் எடுத்துட்டு வராங்க போலீஸ் வந்து மதன் ஓபியை தேடிட்டு வராங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பரவலா கண்டிப்பா நிறைய பேர் கேட்டிருப்போம் நீங்க வந்து யூடியூப் இல்லனா இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய வீடியோஸும் அதனுடைய ஆடியோஸும் கண்டிப்பா கேட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது முதல் முதலா நம்ம இந்த நியூஸை கேட்கும் போது நமக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அரெஸ்ட் பண்ற அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுறது அவ்வளவு பெரிய ஒரு குற்றமா நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இது அவ்வளவு பெரிய விஷயமான்னு கண்டிப்பா நிறைய பேருக்கு தோணிருக்கும் கெட்ட வார்த்தை பேசுறது தப்பா தப்பில்லையான்னு கேட்டா அது ஒவ்வொருத்தங்களையும் பொறுத்தது இப்போ கெட்ட வார்த்தை பேசுறதுனால அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அது குற்றமா அப்படி என்ன தப்பு பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சேனல்ல போய் பார்க்கும்போது அதுல தெரியும் அவருடைய லைவ் ஸ்ட்ரீம்ல அவர் பேசக்கூடிய வார்த்தை எல்லாமே கேர்ள்ஸை டார்கெட் பண்ணி ரொம்ப ரொம்ப அபியூசிவான வேர்ட்ஸ் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஒரு சேனலே இருக்குது டாக்ஸிக் மதன் 18+ இது ஃபுல்லாவே அந்த பேருக்கு ஏத்த மாதிரி டாக்ஸிக் நிறைஞ்ச கண்டென்ட்ஸ் 18+ கண்டென்ட்ஸ் தான் இருக்கும் இப்போ பிரச்சனை என்னன்னா அவங்கள ஃபாலோ பண்ணவங்க தான் பிரச்சனை இவருடைய மெயின் சேனல் பப்ஜி மதன் இதுல சுமார் 800,000 மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த 800,000 சப்ஸ்கிரைபர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அதுல ஒரு குறைஞ்சபட்சம் 10,000,000 அண்டர் 18 நிறைய பேர் இருப்பாங்க அண்ட் இந்த ரெண்டாவது சேனல்ல பாத்தீங்கன்னா 1 lakh மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க வெறும் 18 வீடியோஸ் அந்த 1 lakh மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய சேனல்ல தான் நிறைய நிறைய அபியூசிவ் வேர்ட்ஸ் லைவ் போயிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா ஏதாவது ஒரு கேர்ள் லைவுக்குள்ள வந்தாங்கன்னா இப்ப நிறைய கேர்ள்ஸுமே நிறைய கேம் ஆடுறாங்க அண்ட் லைவ்ல போயும் ஆடுறாங்க சோ அப்படி லைவ்ல போய் கேம் ஆடும் போது ஏதாவது ஒரு கேர்ள் இடையில வந்தாச்சுன்னா தேவையில்லாத வார்த்தைகள் அவ்வளவு அவ்வளவு அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க சோ இப்ப அவங்க யூஸ் பண்றது தப்பா தப்பில்லையான்னு நான் சொல்ல வரல பொதுவா அந்த கேம் எல்லாம் ஈஸியா யார் அட்ராக்ட் பண்ணணும்னா சின்ன குழந்தைங்களை தான் அட்ராக்ட் பண்ணும் முக்கியமா அண்டர் 18 இருக்கக்கூடிய பசங்களை எல்லாம் தான் அட்ராக்ட் பண்ணும் சோ அவங்க டிசைன் பண்றதே இந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல போய் பார்க்கக்கூடிய குழந்தைகளும் நிறைய பேர் அண்டர் 18 தான் இருப்பாங்க அங்க போட்டிருக்க டைட்டில் என்னமோ 18+ இருக்கும் ஆனா போய் பார்க்கக்கூடியது நிறைய குழந்தைங்க வந்து அண்டர் 18ல தான் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 வயசு குழந்தைக்கு முன்னாடி பேட்டர்ன் லாக் போடாம ஒரு மொபைல வச்சிங்கன்னா அந்த குழந்தை பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா 3 நிமிஷத்துக்குள்ளாடி 3 கேம் டவுன்லோட் பண்ணிரும் அப்படி கேம் டவுன்லோட் பண்ணலனாலும் யூடியூப் கிளாடி போய் பார்க்கக்கூடிய முதல் விஷயமே கேம் தான் அப்படி கேமும் இல்லைனா தான் டாய்ஸ் பக்கம் போறாங்க இல்ல கார்ட்டூன் ரொம்ப ரேரா தான் இப்பெல்லாம் கார்ட்டூன் பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க போறதே கேம் தான் அந்த மாதிரியான இடத்துல லைவ்ல இந்த மாதிரி சேனல் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது சடனா இந்த பிள்ளைங்க வந்து அந்த கேமை போய் பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அங்க யூஸ் பண்ணக்கூடிய அபியூசிவான வேர்ட்ஸையும் இவங்க வந்து ஈஸியா கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது இது ஒரு விஷயம் அதுக்கப்புறமா இப்ப கொஞ்சம் பெரிய பசங்களுக்குள்ள வரலாம் அதாவது ஒரு 10th 11th இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க இல்லைன்னா ஒரு காலேஜ் கூட வேண்டாம் 10th 11th படிச்சுட்டு இருக்க பசங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் யூடியூப்ல வந்து நிறைய ரெவன்யூ வருது அதுலயும் மதன் ஓபியோடைய சேனல் பாத்தீங்கன்னா அதிகபடி சவுத் இந்தியாலே அதிகப்படியான ரெவன்யூ வரக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சூப்பர் சாட்ல பாத்தீங்கன்னா அப்படி காசு வந்து குவிஞ்சிட்டே இருக்குது நீங்க சூப்பர் சாட் கமாண்ட பாத்தீங்கன்னாலே தெரியும் அதுல குட்டி குட்டி பசங்க தான் இருப்பாங்க மெயினா அப்படி கதறாங்க அவ்வளோ ஒரு கிரேசியா இருக்காங்க மதன் ஓபி மேல அண்ணா ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்கண்ணா அண்ணா என் பேரை சொல்லுங்கண்ணா அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா அப்படி கமெண்ட் மேல வந்துட்டே இருக்கும் அதுலயும் மதன் ஓபியோட சேனல்ல பாத்தீங்கன்னா 11 hours வரைக்கும் லைவ் போகுது எந்த வீடியோவுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு கம்மியா இருக்காது எல்லாம் 11 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த மாதிரி தான் லைவ் ரொம்ப ஜாஸ்தியான லாங் டியூரேஷன் லைவா இருக்கும் சோ இந்த லைவ்ல போய் அவர் அபியூசிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நிச்சயமா நிறைய பசங்க அதை கத்துப்பாங்க திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை நம்ம கேட்கும் போது அந்த வார்த்தை ரொம்ப ஈஸியா நம்ம மனசுக்குள்ள பதியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்ப இந்த குட்டி பசங்க தெரியாம ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான சேனலுக்குள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பசங்களுக்கு இந்த மாதிரியான சேனல்ல என்ன பேசுறாங்கன்னு தெரியாது அது எந்த மாதிரியான கண்டென்ட்னும் தெரியாது இது தப்பான வார்த்தையா இது பேசலாமா பேசக்கூடாதா கேட்கலாமா கேட்கக்கூடாதா இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது எதர்ச்சியா அவங்க கேக்குறாங்க பொதுவா அந்த குட்டி குழந்தைங்க வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்கன்னா அதை வந்து கெட்ட வார்த்தைன்னு சொல்ல மாட்டாங்க கேட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கு அது வந்து தப்பான வார்த்தைன்னு தெரியாது யாரோ ஒருத்தங்க பயன்படுத்தும் போது அவங்க காதுல எதர்ச்சியா அது கேக்குது அதை அவங்க திரும்ப ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல திரும்ப பேசுறாங்க சோ அது வந்து கிட்ட வார்த்தையா இருக்காது அது கேட்ட வார்த்தை இன்னொருத்தங்க வாயிலிருந்து வந்த வார்த்தையை அவங்க திரும்ப பயன்படுத்துறாங்க அதே மாதிரி இந்த மாதிரியான சேனல்ல அவங்க பேசுற வார்த்தை இவங்க காதல கேட்டு வேற ஒரு இடத்துல அவங்க பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது அல்டிமேட்டா அவங்க பேரண்ட்ஸ் அவங்க படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு எல்லாம் தான் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும் இப்போ இது ஒரு கேட்டகரியில இருக்கும்போது இன்னொன்னு என்னன்னா இந்த ஒரு 10th 11th 12th படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு வந்து
யூடியூப்ல இருந்து அதிகப்படியான காசு வருது, அதுவும் சூப்பர் சாட் மூலமா நிறைய காசு வருது. முக்கியமா கேமிங் சேனல், இப்போ குக்கிங் சேனலோ இல்ல ஸ்டடிஸ் ரிலேட்டடான சேனலோ இல்ல வ்ளாகிங் சேனலோ வைக்கிறோம்னா அதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். இந்த கேமரா ஹேண்ட்லிங் இருக்குது, வீடியோஸ் எடுக்கக்கூடிய விதம் இருக்குது, டிராமா ரிலேட்டடா போடணும்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. ஆனா இந்த மாதிரியான கேமிங் சேனல் பாத்தீங்கன்னா ஈஸியா லைவ் போயிடலாம். லைவ் போயிட்டு அவங்க லைவ்ல ஸ்ட்ரீம் பண்ணும்போது அதுக்கான காசு அவங்களுக்கு ஈஸியாவே கிடைக்குது. நிறைய பேர் கேம் மேல பைத்தியமா இருக்கிறதுனால ஈஸியா சப்ஸ்கிரைபர்ஸும் ஏர்ன் பண்றாங்க, நல்லா சம்பாதிக்கவும் செய்யறாங்க. கேமிங் சேனல் வச்சு நல்ல முறையில சம்பாதிச்சுட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க, கேமிங் சேனல் வச்சு நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சோ கேமிங் சேனல் வைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல, கேமிங் சேனலுமே நல்லதுதான், ஆனா அது அவங்க யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து இருக்குது. ஓகே, கமிங் டு த பாயிண்ட், 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு இதுல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் தெரிஞ்சு ஒரு சேனல் வைக்கிறாங்க, நிறைய வீடியோஸும் போடுறாங்க. அவங்களுக்கு வரது, ஐ மீன் மதன் நோபிக்கு வரக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து இன்கம் வரல, அவங்க அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸோ வியூஸோ வரல. அப்படின்னா இவங்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அண்ணா தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய பேசுறாங்க, நிறைய அபியூசிவான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. ஒருவேளை அப்படி பேசினாதான் நமக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா இருக்கும், மக்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கா இருக்கும், இப்படி அவங்களுக்கு தோணும். அவங்களும் அவங்களுடைய பாத்தை மாத்திட்டு போய் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுக்கு இல்லைன்னா தேவையில்லாத விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஒரு பேட் இன்ஸ்பிரேஷனாகவும் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அவங்க மேல கிரேசியா இருக்கிறதுனால மதன் ஓபி ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்திருப்பாங்க. இப்போ மதன் ஓபி சேனல் மட்டும்தான் இப்படி பண்ணுதான்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமா இல்ல, யூடியூப்ல இதை மாதிரி நிறைய சேனல் இருக்குது. இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்டையே பயன்படுத்தி விதவித விதமான டைட்டில் நம்மளாம் யோசிக்கவே முடியாது. எங்க இருந்து நீங்க யோசிக்கிறீங்க, நம்ம யோசிக்கிற அளவுக்கான டைட்டில் இருக்கும். தம்ப்நெயில்ல எடிட் எல்லாம் வேற லெவலுக்கு இருக்கும். ரீசெண்டா எனக்கு ஒரு வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல வந்தது, அது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா அதோட டைட்டில் என்னன்னா கொரோனாவால் இறந்த 10 நடிகர்கள் அப்படின்னு ஒரு டைட்டில். மொத்தம் 5 பேரோட போட்டோ, நடுவுல வந்து நட்சத்திரம் அவங்களுடைய போட்டோ. அது பார்த்தோம்னா ஷாக்கிங், அந்த ரீசெண்டா தானே வீடியோ போட்டிருந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்திருப்பாங்க நிறைய பேர். நானும் அதுல பார்த்தேன். பார்க்கும்போது நட்சத்திரோட பேர் வந்து உள்ளாடி கண்டென்ட்டுக்குள்ளாடி வரவே இல்லை, எல்லாரையும் உள்ள இழுக்கிறதுக்காக அவங்க பண்ண ஒரு ட்ரிக்கு தான் இது. அதுல வியூஸ் பாத்தீங்கன்னா 4.5 மில்லியன் வியூஸ். வியூஸுக்காக உயிரோடு இருக்கவங்களே இறந்து போனதா நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான சேனல் நிறைய சேனல் இருக்கு. ஒரு சில சேனல் இப்படி பண்ணக்கூடிய தப்புனால ஒட்டுமொத்த யூடியூபுமே பாதிக்கப்பட்டுருமோன்னு பயமா இருக்குது. யூடியூப் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், டேலண்ட் எனக்கு வெளியில காட்டுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது. கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இந்த யூடியூபாலே மேல வந்து நிறைய சேனல் இருக்குது. யூடியூபை நம்பியே இருக்கக்கூடிய பல சேனல்கள் இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் தமிழ் கலாட்டா நியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அவங்க வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் பத்தி பேசக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு சேனல். அந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்காக்கு என்னாச்சுன்னா அவங்க வீட்டுல வந்து 30 லட்சத்துக்கு மேல கடன், அவங்க ஹஸ்பண்ட் வந்து கடன் தொல்லை தாங்க முடியாமலே போயிடுறாங்க, எங்க போறாங்கன்னே தெரியல. இப்போ அவங்க கையில 30 லட்சம் கடன் அண்ட் 2 குழந்தைங்க வேற இருக்காங்க, வீட்டு வாடகை கொடுக்கணும், இந்த குழந்தைங்களையும் பார்க்கணும், அதே நேரத்துல அவங்களுடைய லைஃபையும் அவங்க வந்து செட்டில் பண்ணணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் யூடியூப் பத்தி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தொடர்ந்து யூடியூப்ல முயற்சி பண்ணி அந்த 30 லட்சம் கடனையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப சேனலும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அவங்க பையனும் ஒரு கேமிங் சேனல் வச்சிருக்கான், அந்த சேனலும் நல்ல முறையில போயிட்டு இருக்குது. இங்க நான் அவங்களுடைய எக்ஸாம்பிள் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அவங்க பையனும் கேமிங் சேனல் வச்சு நல்லா ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கான். அவங்க அம்மாவோட கைடன்ஸ்ல அவங்க அம்மா மானிட்டர் பண்ணனால அவங்க ஒரு நல்ல முறையில கேமிங் சேனல் ரன் பண்ணி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மதன் ஓபியோட ஃபேன் யாராவது பாத்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க 2 க்வெஸ்சன் கேட்பாங்க. அதான் டாக்ஸிக் மதன் 18+ பேர் வச்சிருக்கோம், டைட்டில் வந்து 18+ போட்டிருக்கோம், சின்ன பசங்க எதுக்காக உள்ள வரணும்னு கேட்பாங்க. நல்ல ஒரு க்வெஸ்சன் தான், ஆனா 18+ சொல்லி டைட்டில் வச்சாச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு எங்க தெரிய போகுது? எந்த பேரண்ட்டுமே இன்டென்டா நீ வந்து இந்த வீடியோ பாரு அப்படின்னு கொடுக்க போறது கிடையாது. எதர்ச்சியா அவங்க கண்ணுல மண்ணு தூக்கிதான் அந்த குழந்தைங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த மாதிரியான வீடியோஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் அந்த வீடியோ நீங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அடல்ட் கண்டென்ட் அந்த இதுல போட்டீங்கன்னா நிச்சயமா வந்து ரெக்கமெண்டேஷன்ல மேபி வராம இருக்கலாம். அப்படி வராம இருந்துச்சு அந்த குழந்தைங்க பாக்குறதும் கொஞ்சம் கம்மியாகலாம். இது ஒரு ரீசன். அண்ட் ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறதுனால தானே நாங்க இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறோம். 7 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இது பிடிக்குதானே செஞ்சிருக்குது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க வீடியோஸ் போடுறோம். இதுவும் ஒரு வேல்யூடான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா இந்த நெகட்டிவ் பாப்புலாரிட்டியும் நெகட்டிவான கண்டென்ட்டையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்றது யாருன்னா ஆடியன்ஸ் தான். ஒரு நல்ல கண்டென்ட் போட்டா அதுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை விட ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு அதிகப்படியான அங்கீகாரம் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூடியூபர் தான் இர்ஃபான். அந்த இர்ஃபான் கடந்து வந்த பாதைகள் இல்லைன்னா அவருடைய சக்சஸ் ஜேர்னி,
சக்சஸ் சீக்ரெட் இல்லைன்னா அவருடைய லைஃப் ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வியூஸ் 1000 or 2000 இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 10000 வச்சுக்கலாம். அதே இது ஷாபுத்ரி மாதிரியான பெரிய சேனல்னா அவங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் வரும், அதுவும் ஒரு 1 வருஷம் 6 மாசத்துக்கு அப்புறமா ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகும். அதே இது சின்ன சின்ன சேனல்ல கூட ஓ மை காட் இர்ஃபானுக்கு மாத சம்பளம் இவ்வளவா, இர்ஃபானுடைய இன்கம் எவ்வளவு தெரியுமா, க்வெஸ்சன் மார்க் ஆச்சரியக்குறி இப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள்லயே 1 மில்லியன் வியூஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்லனா அட இர்ஃபான் இப்படிப்பட்டவர் ஒரு ஷாக்கிங்கான ரியாக்ஷன், அப்புறம் டைட்டில் எப்படி போட்டாச்சுன்னா உள்ள போய் பேசக்கூடியது வேற விஷயமா இருக்கும். அந்த அவருடைய இன்கம்னு பேசக்கூடியவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா நேர சோசியல் பிளேட் வெப்சைட்டுக்குள்ளாடி போய் அவங்களுடைய இர்ஃபான் ரிவ்யூன்னு டைப் பண்ணியாச்சுன்னா அங்க வரப்போகுது. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா மக்கள் அங்கீகரிக்கக்கூடியது இந்த மாதிரியான வீடியோஸ தான் அதிகப்படியா அங்கீகரிக்கிறாங்க. சரி இது கூட ஓகேன்னு வச்சுக்கிட்டா இன்னொரு சைட்ல எப்படின்னா நெகட்டிவ் பாப்புலாரிட்டி, ஒரு ஹைப்பு மாதிரி ஆடுறது, தேவையில்லாத பாட்டு பாடுறது, ஒரு வித்தியாசமா என்டர்டெயின்மெண்ட் உள்ள பேர்ல ஒரு நெகட்டிவ் பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ணுது. அதாவது அடுத்த ஒரு சேனல்ல வந்து கிட்ட கிட்ட வார்த்தையில பேசுறது, அப்படி மாறி மாறி சண்டை போடுறது, இந்த மாதிரியான வீடியோஸும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ புதுசா வரக்கூடியவங்களுக்கு என்ன தோணும், நான் கஷ்டப்பட்டு உட்காந்து குக்கிங் வீடியோவை பண்ணி அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு வரக்கூடிய வியூஸ் 50, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் டாக் நான் பேசினா எனக்கு வரக்கூடிய வியூஸ் 1000. அப்போ புதுசா வரக்கூடிய நம்ம வந்து எப்படியோ இதுல சாதிக்கணும், இல்லைன்னா நான் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து இது வந்து சைடு இன்கமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு யூடியூபுக்குள்ளாடி வந்து கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடக்கூடியவங்களுக்கு என்ன தோணும், நிச்சயமா அவங்களுக்கு தோணக்கூடிய விஷயம் நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்னு உள்ள தாட் தான் வரும். அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பசங்க வந்து கேமிங் சேனல் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கேமிங் சேனல் ஆரம்பிச்ச அப்புறமா அவங்களுக்கு வந்து ரெவன்யூவும் வருது. வீட்டுல இவங்க சொல்றது நான் ஆன்லைன் மூலமா சம்பாதிக்கிறேன், யூடியூப் மூலமா சம்பாதிக்கிறேன், சோ அவங்களுக்கும் ஓரளவுக்கு யூடியூப் பத்தி தெரியும், இங்க ரெவன்யூ வரும் உள்ளதும் தெரியும். அதனால ஓகே பையன் ஏதோ ப்ரொடக்டிவா பண்றான், வெளியில இந்த கொரோனா டைம்ல வெளியில போய் சுத்திட்டு இருக்காம வீட்டுல இருந்து ஏதோ நம்ம வீட்டுக்கும் அவங்க பினான்சியல் லெவல கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களும் அது ஃப்ரீயா விட்டுறாங்க. ஆனா அந்த குழந்தைங்க எந்த மாதிரியான கண்டென்ட் பாக்குறாங்க, எந்த மாதிரியான கண்டென்ட் போஸ்ட் பண்றாங்கன்னு உள்ளதை நம்ம பார்க்க மறந்துடுறோம். சோ பேரண்ட்ஸோட முக்கியமான ஒரு இதுனா அவங்க பசங்க ஆன்லைன்ல சம்பாதிக்கட்டும், ஆன்லைன்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, யூடியூப் மட்டும் இல்ல அதை தாண்டி நிறைய 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 ஆப்பர்ச்சுனிட்டிகள் கொட்டி கிடக்குது. சோ அதுல ப்ரொடக்டிவா யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம்தான். ஆனா அவங்க எந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரியான கண்டென்ட் யூஸ் பண்றாங்க, இல்ல அவங்க யாரை ஃபாலோ பண்றாங்க, யாருடைய சப்ஸ்கிரைபரா இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம தான் மொபைல் வாங்கி கொடுக்குறோம், அப்ப நம்ம அந்த மொபைலை எடுத்து அதோட ஹிஸ்டரி சர்ச் பண்ணி பாக்குறதுல தப்பே கிடையாது. அவங்க யாரை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, இல்ல அவங்க எந்த மாதிரியான வீடியோஸ் போட்டிருக்காங்க, நீ எந்த சேனல் வச்சிருக்கா கூட நானும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டு நீங்களும் அதை பாக்குறது தப்பு இல்ல. உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்து கேம் ஆடுறாங்கன்னா எந்த மாதிரி கேம் ஆடுறாங்க, இல்ல யார வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல போய் பாக்குறாங்க, அவங்களுடைய காசை வந்து அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க, இது எல்லாமே பார்க்க வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்ஸோட கடமை. கேம் ஆடுறது தப்புனோ இல்ல கேமிங் சேனல் தப்புனோ நான் சொல்லவே வரல, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்க குழந்தைங்க ஆன்லைன்ல என்ன பண்றாங்க, எந்த மாதிரியான வீடியோஸ் பாக்குறாங்க, இது வந்து நீங்க மானிட்டர் கண்டிப்பா பண்ணணும். வியூஸுக்காக நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட் வேணாலும் போடலாம், அது இன்னைக்கு நமக்கு மில்லியன் வியூஸ் தரும், ஆனா ஃபியூச்சர்ல ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் உங்க சேனல்னு எல்லாருக்கும் தெரிய வருது. அப்ப குழந்தைங்களும் பாக்குறாங்க, இன்கேஸ் உங்க குழந்தைய ஃபியூச்சர்ல பாக்குதுன்னா அந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான தாட் வரும், சார் நம்ம அப்பா இப்படி எல்லாமா பேசிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு மேல ஒரு மரியாதையே இருக்காது, உங்களுடைய சுய மரியாதை அங்க நீங்க இழந்துருவீங்க. யூடியூப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள்னால அந்த ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நிறைய யூடியூபர்ஸ் இப்ப அவங்க அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு வராங்க. சோ ஒரு சோசியல் மீடியான்னா நிச்சயமா அதுல வந்து பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும், அந்த பாசிட்டிவான வேலை நம்ம யூஸ் பண்றது ஒவ்வொருத்தங்களுடைய கையில தான் இருக்குது. குட்டியா இன் ஷார்ட்ல சொல்லணும்னா ஒரு அன்னப்பறவைக்கு முன்னாடி நீங்க பாலையும் தண்ணீரையும் வச்சீங்கன்னா அந்த அன்னப்பறவை வந்து பாலை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு தண்ணீரை அப்படியே வச்சிரும். அது மாதிரி நம்மளும் பாலை மட்டும், அதாவது நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத விஷயத்தை அங்கேயே கட் பண்ணி விட்டுறணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சோசியல் மீடியாஸ் லைக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாத்தையுமே நல்ல முறையில ஹெல்த்தியான முறையில நம்ம கண்டிப்பா பயன்படுத்த முடியும். ஷார்ட்கட் பாதையிலயோ இல்ல லக்லயோ நீங்க ஈஸியா மில்லியன் வியூஸ் எடுக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கவும் செய்யலாம். காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிரும், ஆனா ஒன்ஸ் நம்ம நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா நிச்சயமா அதை திரும்ப எடுக்க முடியாது, ஸ்பாயில் ஆனது ஸ்பாயில் ஆனது தான். அதனால நம்ம வந்து எந்த கண்டென்ட் போடுறோம்
இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம கேரக்டர் நம்ம நேமுக்கும் எப்பவுமே ஒரு இழிவு வரக்கூடிய அவல நிலைக்கு நம்ம போகவே கூடாதுன்னா எடுக்கக்கூடிய கண்டென்ட்லையும் வார்த்தைகள்லையும் ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கணும்.